எங்க டீ கொண்டு வரட்டாங்க ஆ லட்சுமி அந்த பைக் சாவி எங்கம்மா அங்க தான் சோஃபா மேல இருந்துச்சு பாருங்கல இங்க தான்மா கடந்துச்சு எங்க போச்சுன்னு தெரியல நல்ல தேடி பாருங்க அங்க எங்கயாவது தான் கிடக்கும் இங்க தான்மா கடந்துச்சு இங்க தான் வச்சேன் சோஃபா மேல தான் வச்சேன் எங்க போச்சு என்ன இது பரிசுத்த வேதகமா என்ன இது எப்படி இங்க இது வீட்ல தெரியலங்க ரமேஷ் ரமேஷ் வாங்க இந்த வரம்பா என்னப்பா என்னடா இது பைபிள் பா பைபிள்னா பா இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் பா அவர்தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சவர் நம்மள படைச்சவர் சாத்தான் வந்து இந்த உலகத்தோட மக்களை மதம்ன்ற பேர்ல கண்ணை கட்டி வச்சிருக்கான் பா ஆனா கடவுள் ஒருத்தர்தான் பா அவர் இயேசுதான் பா இந்த நிப்பாட்டு நிப்பாட்டு என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க தோல்க்கு மேல வளர்ந்துட்டா என்ன வேணாலும் பேசுவியா உன்னை வெளியே அனுப்பி படிக்க வச்சு தப்பா போச்சு இப்படியே விட்டா சர்ச்சுக்கு போறேன் சன்னியாசம் போறேன்னு போய் தொலைஞ்சிருவேன் நாட்டு நாட்டுக்கு பிரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்றது இதானா ஏங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆனதும் பையனை ஒழுங்கா வீட்டுல இருக்க சொல்லுங்க இந்த பையனால நமக்கு எப்ப பார்த்தாலும் கேவலம் தாங்க போன வாரம் பாருங்க இதே தொல்லை தாங்க இந்த பக்கத்து வீட்டு பையங்களை கூட்டி உட்கார வச்சுட்டு இந்த பைபிளை பத்தியே பேசிட்டு நம்ம மானத்தை எடுக்கிறாங்க நம்ம பையன் முதல்ல இதை கிழிச்சு நெருப்புல போடு பாப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா பாப்பா பா வேணாம்ப்பா ப்ளீஸ் பாப்பா பா வேணாம்ப்பா ப்ளீஸ் பாப்பா வேணாம் வேணாம்ப்பா போடி சொல்றதை கேளு போ வீடு போ இவன் திருந்திர மாதிரி தெரியல டே உனக்கு நம்ம சாதிசனா அம்மா அப்பா வேணும்னா பைபிளை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வீட்டில் இரு இல்லை இந்த பைபிள் தான் வேணும்னா ஹாஸ்கல் வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தேவையில்லை என்னம்மா சொல்ற ஆமாங்க ஓடி போயிடுற ஹாஸ்கல் வாங்க தம்பி வாங்க நான் சர்ச்சுக்கு வந்தது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு பாஸ்டர் என்னை அடிச்சு விரட்டி விட்டாங்க இப்ப எங்க போறதுனே தெரியல அதனாலதான் இங்க வந்துட்டேன் தம்பி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தாய் தாப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி இருக்காரு நீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வாங்க கத்தர் எல்லாத்தையும் மாத்திடுவாரு தம்பி தாய் மறந்தாலும் இசையா நீர் மறப்பதில்லை என் தாய் மறந்தாலும் இசையா நீர் மறப்பதில்லை ஒரு தந்தையை போல உந்தன் தோள்களின் மேலே என்னை அன்போடு சேர்த்து கொண்டீரே என் இசையா உம்மோடு அணைத்து கொண்டீரே தாய் மறந்தாலும் இசையா நீர் மறப்பதில்லை
என் தாய் மறந்தாலும் இயேசையா நீர் மறப்பதில்லை. ஒரு தந்தையை போல உன் தோள்களின் மேலே என்னை அன்போடு சேர்த்து கொண்டீரே. என் இயேசையா உம்மோடு அணைத்து கொண்டீரே. எங்கே போவே எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே போவே, உந்தன் அன்பை விட்டு எங்கே போவே. என் இயேசையா உம்மை விட்டு எங்கே போவே. குஞ்சுகளை செட்டைகளின் மறைப்பது போல, தன் கோழி குஞ்சுகளை செட்டைகளின் மறைப்பது போல, உந்தன் கிருபையினாலே என்னை மூடி கொண்டீரே. ஐயா உம்மை விட்டு எங்கே போவே, என் இயேசையா அன்பை விட்டு எங்கே போவே. கோழி குஞ்சுகளை செட்டைகளின் மறைப்பது போல, தன் கோழி குஞ்சுகளை செட்டைகளின் மறைப்பது போல, உந்தன் கிருபையினாலே என்னை மூடி கொண்டீரே. ஐயா உம்மை விட்டு எங்கே போவே, என் இயேசையா அன்பை விட்டு எங்கே போவே. எங்கே போவே எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே போவே, உந்தன் அன்பை விட்டு எங்கே போவே. என் இயேசையா உம்மை விட்டு எங்கே போவே. உன் பையன் ரமேஷ் எங்க? அதை ஏன்பா கேட்குற? இப்பெல்லாம் வர வர சின்ன பிச்சை கேட்கறதில்ல அவன். பைபிள் சர்ச்சின்னு ஒரே தீவிரமாயிட்டான். நானும் என் மனைவியும் சொல்லி பார்த்தோம், கேட்கல. அடிச்சு பத்தி விட்டேன்பா. ஏன் பையன் ஒரு நாளும் என் பேச்சை கேட்டதே இல்லை. ஆனால் என்னைக்கு ரமேஷோட எப்போ சேர்ந்தானோ அப்போதுலேருந்து நான் சொன்னதெல்லாம் கேட்குறான். இப்போ தான் தெரியுது அவன் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கான்னு. வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அப்படி என்னப்பா வந்தப்ப செஞ்சிட்டான். நான் தான் அவசரப்பட்டு. மோட்சம் போகும் வழி உம்மிடம் தானே உள்ளதையா, நானும் மோட்சம் போகும் வழி உம்மிடம் தானே உள்ளதையா. அந்த ஜீவனை பெறத்தான் உந்தன் ஜீவன் தந்தீரே. ஐயா உம்மை விட்டு எங்கே போவே, என் இயேசையா அன்பை விட்டு எங்கே போவே. மோட்சம் போகும் வழி உம்மிடம் தானே உள்ளதையா, நானும் மோட்சம் போகும் வழி உம்மிடம் தானே உள்ளதையா. அந்த ஜீவனை பெறத்தான் உந்தன் ஜீவன் தந்தீரே. ஐயா உம்மை விட்டு எங்கே போவே, என் இயேசையா அன்பை விட்டு எங்கே போவே. எங்கே போவே எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே போவே, உந்தன் அன்பை விட்டு எங்கே போவே. என் இயேசையா உம்மை விட்டு எங்கே போவே. எங்கே போவே எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே போ. ரமேஷ் நீ போற பாதை தான் நல்ல பாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசுதான் உண்மையான தெய்வம்னு புரிஞ்சுக்கிட்டேன். வாயா வீட்டுக்கு போலாம். என் இயேசையா உம்மை விட்டு